எனது ஆசிரியர் திண்டுக்கலை சேர்ந்த ராஜநடிகர் ஜி வி செங்குட்டுவன் சார்பாகவும் மற்றும் எனது அன்பு மாமா ஊரில் மேலான புதுகை அரசு மருத்துவமனை வடிவேல் அன்பு மாமா சார்பாகவும் எனக்கு 1000 ரூபாய் அன்பளிப்பித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். எனக்கு 1000 ரூபாய் அன்பளிப்பித்து பெருமைப்படுத்திய எனது அன்பு உள்ளங்களுக்கும் பாசங்களுக்கும் நேசங்களுக்கும் இணை புரியாத சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி நன்றி கலந்த வணக்கம். என்னடா புடி உட்கார்ந்துருக்கு தம்பி, எந்த இன்னும் மனநலம் பாய்ச்ச மாதிரி வந்திருக்காப்புல. போகுது வார, போகுது வாரம்தான் சொன்னேன். என்ன போகுது? என் மான் உள்ள போகுது. உங்க மானா? ஆமா. நீங்க முதல்மை காவல இருக்கிற சரி, என் மான் திணை வந்து உள்ளே போயிருந்தது. இங்கதாங்க நுழைஞ்சிருக்குங்கிற அப்புறம் போகல. நான் விரட்டி வந்து எனக்கு தெரியாதா? நான் நிக்கிறேன், எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாம மானு போகுதோ? தெரிஞ்சு குட்டி போட்டது ஆனா போடாது. இது என்னடா? குட்டி போட்டது ஆனா போடாது. மானெல்லாம் வல்ல, மான் குட்டி இங்க இருக்குங்கிற அப்புறம் மான் தான் வல்ல வல்லைன்னா என் நோக்கமே அங்க மானை பிடிக்கணும், கொண்டுட்டு போகணும், வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். உங்களை பார்த்தா அப்படி ஒண்ணு மானை பிடிக்க வந்த ஆளு மாதிரி தெரியும். எங்க மானை பிடிக்கிறதுக்கு தான் அதே நோக்கத்துல வந்திருக்கேன். வேற நோக்கம்னா என்ன நோக்கம்னு கேக்குறேன். எங்க நோக்கமே மான் பிடிக்கிற நோக்கம் தான். துணை ராஜ நடிகை எனது அன்புவத்தை கௌசல்யா அன்புள்ளங்கள் சார்பாக எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். அன்பளிப்பித்து பெருமைப்படுத்திய அன்புவத்தை கௌசல்யா அவர்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி நன்றிகள் வணக்கம். மானு இங்கே தான் போயிருக்குங்கிறேன், நீங்க இல்ல இல்ல இல்லைன்னு அடம் பிடிக்கிறீங்க. நீங்க தான் அடம் பிடிக்கிறீங்க. ஏங்க வந்தால் எனக்கு தெரியாதா? போகண்டுதான் வரச்சுக்கிட்டு வரேன். மானு வல்லங்கிற வந்துச்சுங்க, அப்ப குட்டி போட்ட மானு ஓடாத மானு சொல்றீங்க. அதைத்தாங்க சொல்றேன். என்னடா அது? நீங்க முதல்ல யாரும் சொல்லுங்க. நீங்க யாரும் சொல்லுங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? நீங்க யாரும் சொல்லுங்க. ஏன் இடம் அது? உங்க இடமா? ஆமா. நல்லா இருக்கடா கதா. நல்லா இருக்க கண்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க யாரும் சொல்லுங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? ஏங்க நான் வெள்ளிமலை இருந்து வரேன். ஓ, வெள்ளிமலை வேட்டைக்காரன். நான் இந்த இடத்துக்கு சொந்தக்காரன். இந்த இடத்துக்கு சொந்தக்காரன். நாங்க மானு உள்ளே இருக்கு. மானு இருக்குன்னு மட்டும் சொன்னா போதும். உங்களை யாரும் தெரியாம என்ன காவல்? திணைப்புணம் தாங்க. என்ன காவல்? என்ன காவல்? சொல்றது புரியுதா இல்லையா? சொல்றது புரியாம தானே கேட்டு ஏங்க? சொல்றது புரியுதா இல்லையா? புரியாம கேட்டு என்னடா கதை? முதன்மை
அன்பு மாப்பிளை பாண்டிச்செல்வம் அன்பு மாப்பிளை சார்பாக எனக்கு அன்பளிப்பித்து பெருமைப்படுத்திக்கின்றார்கள். கேமரா தட்டி விடுறாங்க, சரி உள்ள பெண்கள் இருக்குங்கிறீங்க, யார் யார் இருக்குது? ஒன்று யாழ், இன்னொன்று என் தங்கச்சி இருக்கு. அப்போ ஏன் ஆளு என் பொண்டாட்டி? பொண்டாட்டியா? ஆமாங்க. என்னங்க பொண்டாட்டின்னு சொல்றீங்க? ஏங்க உங்க தங்கச்சி நீங்க நம்பிராஜ மையன். ஆமா. நீங்க வீரத்தவன். ஆமா. நான் சடைய மையன். ஆமா. நம்ம வேண்டியருக்கும் சொந்தம் இருக்கு. அப்படி சொல்லு. நீங்க அத்தை மையன், மாமன் மையன். ஆமா. அதனால உங்க தங்கச்சி எனக்கு பொண்டாட்டி. என்ன மச்சா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாப்பிள்ளை, நீங்க நல்லா இருக்கீங்க? ஆனா ஒண்ணு, சின்ன பிள்ளையில நீங்க அவன் அம்மனை கட்டையாத்து போனீங்க இல்ல? சின்ன பிள்ளையில தெரிஞ்சதெல்லாம் இப்ப கேட்டனா? இல்ல மச்சா, நீங்க சரி சின்ன பிள்ளையில அம்மனை கட்டையாத்து போகும்போது அம்மனத்துல இல்ல அம்மனை கட்டையாத்துக்கு போது சரி உங்ககிட்ட குஞ்ச கோழி கொத்திக்கிறாம நான் பாத்திருந்தேன், யாவும் இருக்கா? எந்த குஞ்ச? உங்ககிட்ட இதுதான். அதான் எந்த குஞ்சங்கிற உங்க இதுல இருந்துச்சுல காவல், சின்ன பொடி குஞ்சு. ஓஹோ, கோழி குஞ்சா? ஆமா. சரி 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 அது கேட்டேன், உள்ள போறேன். சரி சரி, அதுக்கிட்ட என் ஆள் இருக்கு. உங்க ஆள் இருக்கா? அப்படியே போகுது போன்னு பிள்ளை வந்துருமா? பிள்ளை வந்துரும்ல. ஆமா, போகுது பார், போகுது பார், போகுது பார். அடி வட்ட போட்டு காரி வளவு கொண்ட காரி, போட்டு காரி வளவு கொண்ட காரி, வட்ட போட்டு காரி வளவு கொண்ட காரி. அடிவப்புக்கு போற என்ன மாப்பிள்ள தவந்துகிட்டு இருக்கா? ஓன் தங்கச்சி? ஓன் தங்கச்சியா? தங்கச்சி. அப்ப உங்க தங்கச்சி இல்லையா? ஆமாமா, நல்லா கட்டி கொடுப்பா. அண்ண கோடி உன்ன தேடி ஆத்து பக்கம் நான் ஓடி பந்து பார்த்த போது அங்க நீ இருந்த, மந்தார செடி பூ போல பூத்திருந்த. என்னத்தை நான் சொல்ல, கண்ணால நீ கொல்ல, பெண்ணாத்து கரையோரோ அண்ணா
வந்து நாம் பாக்க உன்ன போல ஒருத்தி எனக்கு கிடைச்சாரே என்ன போல அதிர்ஷ்டசாலி யாரும் இல்ல ஊருக்குள்ளே அண்ண கொடி உனக்கு அது பக்கம் நாம் வந்து பார்த்த போது அங்க இருந்த அரைச்சடி பூவோட பூத்திருந்த கூடாரம் போட்டு வைப்பேன் பின்னீர புடிச்சு வந்து விளக்காய் ஏத்தி வைப்பேன் ஆகாசம் ஏகத்தனா பாயா விரிச்சு வைப்பேன் புங்கல் எளிய தூங்க பூங்காத்த வர வரப்பேன் உன்னோட உறக்கத்தில கனவாக நான் வருவேன் கண்ணத்திலும் தந்தம் நாளோட பேசிடுவேன் என்னென்ன சொல்ல நினைச்சேன் தந்தனத்தை பட்டு பறிச்சேன் என்னென்ன சொல்ல நினைச்சேன் தந்தனத்தை பட்டு பறிச்சேன் அண்ண கோடி ஒண்ணு அது பக்கம் வந்து பார்த்த போது அங்க இருந்த அந்த மந்தார செடி பூவோல பூத்திருந்த சிரிக்க கண்டே முத்தானே முத்தம்மா கண்ணானே கண்ணம்மா சித்திரச்சவானவும் சிரிக்க கண்டே முத்தானே முத்தம்மா கண்ணானே கண்ணம்மா ஏய் குயல் அளவள தண்டள வள தையர 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 சித்திரச்சவானவும் சிரிக்க கண்டே முத்தானே முத்தம்மா பாடி உனக்காகத்தா உச்சமள காத்துல உச்சத்துல வேர்க்குது பச்சமுள்ள பூவத்தா மல்லிக்கட பார்க்குது பச்சை புள்ள மனசுத்தா தீ வச்சு பசியை தீர்க்கவா போய் வரவா என்றாலே ஏக்கத்துடன் பார்ப்பாள் 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 நான் திரும்பி வருவரைக்கும் கரையிலே நிற்பாள் உணவு இல்லை உறவு இல்லை வாடுவாள் உறவு இல்லை வாடுவாள் என் முகத்தை பார்த்தே அவள் துள்ளி துள்ளி வருவாள் அன்பான முத்தல் அள்ளி அள்ளி தருவாள் தொக்கி தொக்கி நிற்பாளே போலே தைய விளையாட புளிய விளையாட தையல் தையர் தையா சித்திரச்சவானோ சிரிக்க கண்டே முத்தானே முத்தம்மா கண்ணானே கண்ணம்மா ஆசாத்தி ஒன்னை எண்ணி அப்பகலா கண் விழிச்சேன் அப்பகலா கண் விழிச்சேன் தானி ஒன்னை கை முடிச்சேன் அப்பகலா கண் விழிச்சேன் தானி ஒன்னை கை முடிச்சேன் அண்ண கோடி உன்னை தேடி ஆத்து பக்கமாவோ வந்து பார்த்து போது அந்த அரைச்சடி பூவோடு உங்க தலைமையை கூப்பிடுங்க பாப்போம்.